தாய் குளங்களின் தலைமகன் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இது உதவி தொகை அல்ல, உரிமை தொகை. சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம். இல்ல, மிக பெரிய எதிர்பார்ப்போடு தொடர்ந்து வந்து பாரதியார் ஜனதா வந்து அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருந்தது போல மகளிர் மசோதாவை கொண்டு வர வேண்டும் என்று நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், அதுபோல காங்கிரஸ் என்று அத்தனை இயக்கங்களும் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில வந்து எல்லோரும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருந்தோம். மகளிர் மசோதா அவையிலே கொண்டு வரப்படும், நிறைவேற்றப்படும் என்று. ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய மசோதாவை பார்க்கும் பொழுது முதல்ல வந்து சென்சஸ் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன், அதுக்கப்புறம் வந்து மசோதா வந்து செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று சொல்லப்படும் போது இது எப்பொழுது வரும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி மட்டும்தான் வந்து மிச்சம் இருக்கிறதே தவிர, இது வந்து செயல்பாட்டிற்கு வரும் என்ற நம்பிக்கை தரக்கூடிய ஒன்றாக இல்லை. இப்போ கொண்டு வந்ததற்கு வந்து ஒன்று, பார்லிமெண்ட்ல வந்து கொண்டு வரப்படக்கூடிய ஒரு மசோதா வந்து இது ஒரு முக்கியமான மசோதாவாக இருக்க வேண்டும். அதை தாண்டி நிச்சயமாக வந்து தேர்தல் அரசியலுக்கான ஒன்றாகத்தான் இதை பார்க்க முடிகிறது தவிர, இது வந்து இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சரிபாதியான பெண்களுடைய மனதை நோகடிக்கக்கூடிய வகையிலே அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நொறுக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறதே தவிர, அவர்களுக்கு பிரதமர் பேசும்பொழுது அவர்களுக்கு ஒரு சக்தியை தரக்கூடிய ஒன்றாக நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒரு மசோதா கொண்டு வரப்படும் போது வந்து அந்த பில்லை வந்து சர்க்குலேட் பண்ணணும், அது வந்து செய்யப்படவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. எல்லாரும் எழுந்து கேள்வி கேட்ட பிறகுதான் வந்து அந்த மசோதாவை படிக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவங்க அப்லோட் பண்ணுறாங்க. அதனால் அதை பற்றி எந்த செய்தியும் இல்லை. சப்ளிமெண்ட்ரி பிஸ்னஸில் கொண்டு வராங்க, எல்லாருமே வரவேற்கக்கூடிய, கிட்டத்தட்ட பெரும்பான்மையினர் வரவேற்கக்கூடிய ஒரு மசோதாவை ஏன் இப்படி ஒரு மூடு மந்திரம் போல வந்து அவங்க வந்து கொண்டு வர வேண்டும் என்பதே புரியவில்லை. தலைவர் கலைஞர் அவர்கள், சோனியா காந்தி அம்மையார், நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள், இவங்க அத்தனை பேருமே வந்து தொடர்ந்து இது வந்து கொண்டு வரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். பல கட்சிகள், என்சிபி போன்ற நிறைய கட்சிகள் வந்து, திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள் இதை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. நிச்சயமாக நிறைவேற்றும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு மசோதாவை அவர்கள் கொண்டு இவ்வளவு காலதாமதத்திற்கு பிறகு வந்து, ஏன்னா அவங்களுடைய முதல் முறை ஆட்சிக்கு வந்தபொழுதே வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே இந்த மகளிர் மசோதா கொண்டு வருவோம் என்று அவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள். இன்று பிரதமர் அவர்கள் பேசும் பொழுது கூட வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்தது என்று பெருமையாக அதை பற்றி குறிப்பிட்டார்கள். ஆனால் இத்தனை காலதாமதம் ஏன் என்று புரியவில்லை. அதுவும் அதற்கு பிறகு இவ்வளவு கண்டிஷன்ஸை தாண்டி தான் வந்து இது வந்து செயல்பாட்டிற்கு வரும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக ஒரு நம்பிக்கையின்மை தான் இது உருவாக்குகிறது. தற்போதைய நிலையில் பார்க்கும்போது இந்த மசோதா செயல் வடிவத்துக்கு வருதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு எதிர்பார்க்கிறேன்? ஒரு 20 ஆண்டுகள் கூட ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் உருவாகிறதே தவிர வந்து விரைவிலே வரும் அப்படின்னு. ஏன்னா இது அவ்வளோ பெரிய ஒரு எக்ஸசைஸ் கிடையாது. ஏன்னா எல்லா தொகுதிகளிலும் சரிபாதியாக பெண்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து எதுக்காக நீங்கள் டீலிமிட்டேஷன் அப்படின்னு, அப்புறம் திருப்பி சென்சஸ், இதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத, இத்தனை கண்டிஷன்ஸும் ஒரு தேவையில்லாத ஒன்றாகத்தான் பார்க்க முடிகிறது.